ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமேசான்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஃபுல் டைம் பர்மனெண்ட் ஜாபை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ்க்கே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சிம்பிளான டேட்டா என்ட்ரி ஜாப் மாதிரி தான் இருக்கும். ஸோ டேட்டா என்ட்ரி ஜாப் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த டேட்டா என்ட்ரி ஜாப் மாதிரியெல்லாம் கிடையாது, இது ஒரு டீசெண்டான டேட்டா என்ட்ரி ஜாப். ஸோ அமேசானில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ப்ராடக்ட் இருக்கும். அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு பேஜ் இருக்கும். அந்த பேஜில் போயிட்டு நம்ம டேட்டாவை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஜாபை தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாபுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே வந்து ஒர்க் பண்ணலாம், ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயான ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ யார் வேணாலும் இந்த ஒரு ஜாபுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த ஜாபுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, அப்புறம் இதை அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே வந்து எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, நம்மளோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு இது பண்ணுற நிறைய விதமான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே வந்து கிடச்சிட்ருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் குரூப்லையும் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு இது பண்ணுற நிறைய விதமான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கூகுளில் போயிட்டு இன்கம் தமிழா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த பேஜ் வரும். ஸோ இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஸோ இந்த பேஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கீழேயே வந்துட்டு அமேசானோட 4 lakhs per annum அப்படிங்கிற ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஒரு RPS டேட்டா என்ட்ரி ஜாப் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ 2 days வந்து நம்மளுக்கு வீக்லி வந்துட்டு லீவு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஜாபை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஃபாலோ அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவங்க போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான ஜாப் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதையும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஜாப் பற்றிய ஃபுல் டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் தான், இது வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஜாப் தான். ஸோ நம்ம ஜாப் ரோல் என்னவாக இருக்கும் அப்படின்னா RBS அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ரீட்டைல் பிஸ்னஸ் சர்வீசஸ் அப்படிங்கிற பேர். ஸோ சேலரி பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 4 lakhs per annum வந்து இருக்கும். ஸோ ஒர்க்கிங் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமாக தான் இருக்கும். ஜாப் டைப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ஜாபாக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷராக இருந்தாவே அப்ளை பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேருந்து அப்ளை பண்ணணும். ஸோ அமேசானை பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அமேசான் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஒரு இகாமர்ஸ் வெப்சைட் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் அட்வர்டைசிங், டிஜிட்டல் ஸ்க்ரீமிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதில் எல்லாத்தையுமே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் அந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து வந்து மெயினாக ஜாப் ரோலை பற்றி பார்க்கலாம். ஸோ ஜாப் ரோல் பார்த்தீங்க அப்படின்னா RBS அப்படிங்கிற ஜாப் ரோல் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரீட்டைல் பிஸ்னஸ் சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு மீனிங் என்ன, இந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமேசானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய விதமான ப்ராடக்ட் இருக்கும், நிறைய விதமான செல்லர்ஸ் வந்து இருப்பாங்க, நிறைய விதமான வெண்டர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம இந்த ஜாப் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, அந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே அந்த பிராண்ட் வந்து சேல் பண்ண மாட்டாங்க, அந்த ரீட்டைல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்துட்டு சேல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த பேஜில் வந்துட்டு, அந்த ஸ்மார்ட் ஃபோன் பேஜில் வந்துட்டு ஏதாவது ஒரு இமேஜை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னாலோ, அல்லது ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணும் அப்படின்னாவோ, ப்ரைஸை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்துட்டு அந்த டேட்டா வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அப்டேட் எல்லாமே வந்துட்டு அந்த ப்ராடக்டோட பேஜில் போயிட்டு நம்ம அப்டேட் பண்ணோம் அப்படின்னாவே போதும். ஸோ நம்மளுடைய ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அமேசான்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப் மாதிரி தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமே வந்து இருக்காது. ஸோ தாராளமாக எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஜாப் டைப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டைம் ஜாபாக தான் இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய எம்என்சி கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் டைம் ஜாப் கொடுக்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் ஃப்ரீலான்சரும் வந்து ஒர்க் பண்ண முடியாது, ஃபுல் டைம் ஜாப் கிடைக்கும். பர்மனெண்ட்டாக வந்து நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நிறையா வந்துட்டு வேகன்சி உங்களுக்கு இருக்கும். அதனால் உங்களுக்கு வேகன்சி இருக்கும்போதே வந்துட்டு யார் வேணாலும் இந்த ஜாபுக்கு ஜாயின் பண்ணுறது தான் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் உங்கள் ஜாபுக்கு வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அதுக்குண்டான ட்ரைனிங் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். ஸோ சேலரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 4.5 lakhs வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா தான். ஸோ ஆஃபீஸில் வந்து இவங்க எதுவுமே இந்த ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்கல. ஆனால் ஆன்லைனில் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக 4 lakhs வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க பர் இயருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி ஒரு 35,000 வந்து உங்களுக்கு சேலரி கிடைக்கும். பட் சேலரி எல்லாமே வந்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதில் பொறுத்து தான் வந்து இருக்கும். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு டிகிரி ஹோல்டராக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பேச்சுலர் டிகிரி எந்த ஒரு டிசிப்ளினில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதுவுமே கேட்கல, ஃப்ரெஷராக இருந்தாவே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் வந்து இருக்கணும். ஸோ அதனால் அதுவும் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் எக்ஸ்டர்னல் இருக்கக்கூடிய வெண்டர்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம கால் பண்ணி அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க கால் பண்ணாங்க அப்படின்னாலும் நம்ம அவங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதில்
வந்து அப்டேட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எக்ஸ் எக்ஸல் நாலேஜ் வந்து இருக்கணும். ஸோ எக்ஸலில் வந்துட்டு டேட்டா பேஸில் அப்டேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுதான். ஸோ அந்த ப்ராடக்டோட டேட்டா பேஸை வந்து உங்களுக்கு எக்ஸலில் கொடுத்துருவாங்க, அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒர்க்கு. ஸோ அடுத்து ஒர்க்கிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் டைமிங்காக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு யூஎஸ் ஷிஃப்ட்டில் வந்துட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவர் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓவர் டைம் பார்க்குறதும் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெயின் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் பார்த்துங்க. ஸோ ஷிஃப்ட்டு வந்துட்டு உங்களுக்கு 25/7 வந்து ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. வீக்லி பார்த்தீங்க அப்படின்னா 2 நாள் உங்களுக்கு கண்டிப்பாக லீவ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி 5 நாள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் வீட்டிலேருந்து தான் ஒர்க் பண்ண போகிறீங்க, இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். ஸோ அதனால் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணும்போது பேக்ரவுண்டில் வந்து எந்த ஒரு நாய்ஸுமே வந்து இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டுக்கு வந்து ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்ககிட்ட வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஃபோன் வந்து இருக்கணும், அதே மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து இருக்கணும், பவர் பேங்க்கும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் சிஸ்டமுக்கு வந்துட்டு பவர் போயிடுச்சு அப்படின்னா அந்த இன்வெர்டர் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடியவங்க மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டேட்டும் வந்திருக்கு. ஸோ அந்த ஸ்டேட் எல்லாம் எது எது அப்படின்னா கர்நாடகா, தமிழ்நாடு, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் ஸோ இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், அதனால் இந்த ஜாபுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இன்டர்வியூ அல்லது செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுவீங்க, அப்ளிகேஷன் ப்ராசஸ் போகும், அதுக்கப்புறமா வந்துட்டு அசஸ்மெண்ட் டெஸ்ட் வந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெச்ஆர் ரவுண்ட் இருக்கும். இன்டர்வியூ ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ஜாப் ஆஃபர் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம பார்த்த எல்லா விதமான அமேசான் ஜாபுக்கும் பார்த்தீங்கன்னா இதே வர இன்டர்வியூ தான் ப்ராசஸ் வந்து ரன் ஆகும், அதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்து கிடையாது. ஸோ ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் அதை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து எதுவும் கொடுக்கல. ரெக்யூர்ட் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெசியூமு, பிடிஎஃப், நேமு, அட்ரஸு, இமெயில் இதெல்லாமே வந்து கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும் சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் லிங்க்னு இருக்கும், அதுக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இதில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் லிங்க் அல்லது கெரியர் பேஜ் வந்துருக்கும், ரெண்டு ஏதாவது ஒரு லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த பேஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே அப்படியே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதை ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 20 செகண்ட் வந்து டைம் வந்து ஓடாகும். ஸோ இந்த 20 செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த லிங்க் எங்கே இருக்கோ அதுக்கு வந்து கொண்டு போய் விட்டுரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கிளிக் இயர் அப்படிங்கிற ஒரு பட்டனுக்கு வந்துருச்சு. இந்த கிளிக் இயர் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அமேசானோட அஃபீஷியலான ஒரு அப்ளிகேஷன் லிங்க் வந்து ஓப்பன் ஆயிரும். இது வந்து செக்யூராக வந்து ஓப்பன் ஆகிருக்கு, அந்த லிங்க் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால் உங்களுக்கு எந்த ஒரு டேட்டாவுமே வந்துட்டு வேறு வெப்சைட்டுக்கு வந்து போகாது, டேரெக்டாக அமேசானுக்கு மட்டும்தான் போகும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எடுத்துனையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்சா வந்து இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன ஜாப் வந்து இதுதான். வியூ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பர்சனல் டீட்டெயில், நேமு, இமெயிலு, மொபைல் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், டேட்டு, ஜெண்டர், சிட்டிசன்ஷிப், டிசபிலிட்டி, அட்ரஸ் ப்ரூஃப், இதெல்லாமே வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் எஜுகேஷன் இருக்கும், இதையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு இல்லை, சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை வந்து கொடுத்துங்க, இல்லை அப்படின்னா 0 கொடுத்துட்டு அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்தது அதர் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு பேக்லாக்ஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி அமேசான் ஜாப்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தது தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட பிடிஎஃப் சிவி வந்து கேட்டிருப்பாங்க, அதே வந்து அப்டேட் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களோட ஃபோட்டோவும் வந்து கேட்டிருப்பாங்க, அதே வந்து அப்டேட் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளரேஷன் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க, இதில் வந்துட்டு எல்லா விதமான செக் பாக்ஸையும் செக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு வந்துட்டு ஒரு இமெயில் வந்து வரும். ஸோ அந்த இமெயிலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டுக்கு வந்து போயிடலாம். அதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து இன்டர்வியூக்கு வந்து ஷெட்யூல் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி இதில் செலக்ட் ஆகிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.